மட்டனில் வந்து கீமா எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது கொத்துக்கறி, கொத்துக்கறி வாங்கிட்டு வந்தோடனே நல்லா நைஸாக அவங்களே கொத்து பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அதில் வந்து எல்லாமே பவுட்ராக சேர்த்துக்கணும். இப்போ எப்படின்னா, அந்த கொத்துக்கறி வாங்கிட்டு வந்தோடனே இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாத்திரம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுக்கப்புறமா இந்த கொத்துக்கறியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினீங்க அப்படின்னா அந்த தண்ணியெலாம் சுண்டி போய் நல்லா ரெடி ஆகிடும். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் இல்லை 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் வந்து பவுடர் தான், அதாவது மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு தூள், மிளகு தூள், கொஞ்சமாக வந்து கடுக்காக இருக்குல்ல, அதாவது சுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அதோட பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும். இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு உடச்சக்கல்லையும் வேர்க்கடலை அப்புறம் முந்திரி பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.